ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நாடை பத்தி தான் பார்க்க போறோம். நாடை பத்தி என்னடா சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடுக்கு வந்து லேட்டஸ்டா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ, ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா ப்ரோ அதை பத்தி சொல்லுங்க ப்ரோன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்துருச்சு. ஸோ நான் கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணி போடணும், ஏன்னா வந்து நிறைய பக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஏ டு செட் வந்து நல்லா ஆராய்ஞ்சாச்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஓஎஸ். அண்ட் இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் தான். ஸோ பீட்டா வெர்ஷன்ன்றது வந்து ஒரு டெவலப்பர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து தான் நமக்கு அபிஷியல் வெர்ஷன் வரும். ஸோ அபிஷியல் வெர்ஷன் வந்து இப்போ இந்த நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா January 18th. ஆண்ட்ராய்டு 11 அபிஷியல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் மார்ச் ஆர் திஸ் குவார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன லெவலுக்குன்னு தெரியல, பட் ஸ்டில் பீட்டா வெர்ஷன் விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும், ஏன்னா OnePlus 8 தான் வந்து 11 வந்திருக்கு ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடு தான் அதுக்கு இன்னும் 7 சீரிஸ்க்கு எதுவுமே வரல. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக அவங்க ஏதோ வந்து ஒரு டார்கெட் தான் வச்சிருக்கானுங்க, அது என்னென்ன பண்ணுறானுங்க பார்த்துடலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். பீட்டா வெர்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். பீட்டா வெர்ஷன் என்னன்னா ஒரு டெவலப்பர் வெர்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அதில் வந்து நிறைய வந்து புது புது ட்வீக்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு முந்தின லெவல்னு வச்சுக்கோங்க, டெஸ்டிங் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் எப்படின்னா நம்ம ஒன் பிளஸ் ஒரு அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். ஆக்சுவலி வந்து அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணால், ஏன்னா அது வந்து .tar ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்து அந்த ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து அதை அண்ட் ரீநேம் பண்ணி ஜிப்னு போட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போட்டால் வரும். அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 GB கிட்ட வந்துச்சு அந்த ஃபைலு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இன்ஸ்டால் பண்ணி நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் நம்மளோட அந்த ஒரு பேட்டரி கன்சப்ஷன் எப்படி போகுது, இல்லை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் கரெக்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் வந்து மெயினாக என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனு. லாக் ஸ்க்ரீன் என்னெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீனில் கொஞ்சம் அந்த டைம் ஃபார்மேட்லாம் வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour யூசேஜுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு அன்லாக் பண்ணுறோம், நம்ம ஒரே கையில் வந்து கொஞ்சம் அந்த ஆக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரீச்சபிலிட்டி. ஸோ இங்கே நான் வந்து ஒரே கையில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் மெனு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்போம் நம்ம கொஞ்சம் நேரத்தில். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஸோ வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நம்ம அஃபிஷியல் இது இருக்குது பார்த்தீங்களா, ஒன் ப்ளஸோட இதில் தான் இருக்குது. ஸோ அதை நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணியாச்சு அந்த ஃபைலை. டவுன்லோட் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்ம ஃபைல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும், இதில் ஃபைல்ஸ் மேனேஜர் கிடையாது, ஃபைல்ஸ்னு ஒரு ஆப், அதில் போயிட்டு ஒன் ப்ளஸ் நாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஒரு இதை போட்டுடலாம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.12 GB. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமான ஜிபி தான். அது என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலி ரீநேம் பண்ணோம். அதை நான் இங்கே பாருங்கள் போயிட்டு ரீநேம்னு கொடுத்தீங்கன்னா டாட் ஜிப்பில் இருக்குது, ஏன்னா நான் ஏற்கனவே போட்டது. இது ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா .tar அப்படின்னு இருக்கும், இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா ரீநேம் பண்ணிட்டேன்னா எனக்கு அது டாட் ஜிப் ஆகிடும். ஸோ அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போனோம். செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சிஸ்டமு, அதில் போயிட்டு சிஸ்டம் அப்டேட்ஸில் போயிட்டு இங்கே செட்டிங்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் அப்டேட்னு இருக்கும். ஸோ லோக்கல் அப்டேட்டில் உங்களுக்கு அந்த ஃபைல் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இது வந்து கேட்கும் இன்ஸ்டால் நான் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இது வந்து உங்கள் டேட்டா வந்து எதுவுமே போகாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்கு தான், ஓகேவா. இது வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா வந்து நீங்கள் புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு 5 minutes அது ஆகும். ஸோ நீங்கள் பயந்துடாதீங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிரிக் ஆயிடுச்சோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சோ, ஸோ ஒன்றும் அந்த ஒரு இஷ்யூஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து எப்பவும் ஒரு ஓஎஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவானுங்க அந்த ஆப்புக்கு எதுக்காது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப். ஸோ இந்த கால்குலேட்டர் ஆப் வந்து நல்லா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டார்க் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சிஸ்டம் வைட் டார்க் மோட் இருக்குது, அது நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன ஆப்க்கெலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வரும், லைக் என்ன சொல்கிறது ஒரு நியூஸ் ஃபீட்ஸ் மாதிரி. இது வந்து கூகுள் கூட ஏதோ கொலாபரேஷன் சொல்லிட்டு போடுறேன், இதெல்லாம் நம்ம அவ்வளோவா பார்க்க மாட்டோம். நம்ம மெயின் என்னெல்லாம் பார்ப்போம், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். இதோட ரீச்சபிலிட்டின்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் யூசேஜ், நம்ம ஒரு கையிலேயே வந்து பண்ணுறது தான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு 11 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ
அதுதான் நம்ம எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதே வந்து கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு இது, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்வைப் பண்ண. இவ்வளோ தான் வந்து சேஞ்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர். நோட்டிஃபிகேஷன் ட்ராயரும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு டார்க் மோடு ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் இங்கே. இல்லைனா நம்ம போன ஓஎஸ் என்ன பண்ணுவோம்னா உள்ளே போயிட்டு எலேபிள் பண்ணோம். இதுலேயும் அது இருக்குது, பட் இது வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து விட்டேன்னா டார்க் மோட் எக்ஸிட் ஆகிடும். டிஸ்பிளேக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டார்க் மோடு இருக்குது. இதில் வந்து டார்க் மோடில் நீங்கள் வந்து ஷெட்யூல் டார்க் மோடு போடலாம், ஆட்டோமேட்டிக் போடலாம், அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து அவ்வளோ யூஸ் இருக்கா, நம்ம எப்போவுமே டார்க்லேயே வாழ்கிறதுனால டார்க் மோட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மேனேஜ் ஆப்ஸ் இன் டார்க் மோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்கிட்ட என்னெல்லாம் ஆப் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி டார்க் மோட் வர வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து சில ஆப்ஸ்க்கு நல்லாயிருக்கும், சில ஆப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது வந்து ஒரு ஃபைனல் வெர்ஷனில் வந்து நல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா 8க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான் லைட். ஸோ இந்த ஹாரிசான் லைட் ஏன்டா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த கர்வ்டு டிஸ்பிளே 8 OnePlus 8 இருக்கும் பார்த்தீங்களா, 8 or 8 Pro அந்த மாதிரி ஒரு கர்வ்டு டிஸ்பிளேக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த சைடில் வரும். ஸோ இதுலேயும் வந்திருக்கு. ஸோ இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், பட் ஸ்டில் அந்த சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனிமேஷன். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல ஃபீச்சரில் ஸோ அது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி கிளாக் ஸ்டைல்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, ஆப்வியஸ்லி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு என்ன பேட்டரி வந்து அவ்வளோவா வரல. ஸோ என்னோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நான் சொல்லுவேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன டெவலப்பர் வெர்ஷனே, கொஞ்சம் நிறைய ட்வீக்லாம் பண்ணுவாங்க, ட்வீக்லாம் பண்ணுறோன்னு பர்ஃபெக்டாக வந்துடும் நம்புகிறேன். ஸோ இந்த கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஓகேவா? இது இது என்ன பண்ணுன்னா ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ணணும் இந்த ஃபோனை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி வரும், அவ்வளோதான். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கிளாக் ஸ்டைலே வந்து சூப்பராச்சு, இல்லைனா அந்த ஒரு இன்சைட்னு சொன்ன பார்த்தீங்களா அது சூப்பராச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் மோட் 2.0 கொடுத்துருக்காங்க. ஜெட் மோட் 2.0ன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவசியாக, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபோன் நோண்டினே இருக்கேன் எனக்கு அதெல்லாம் வேணாம், வெறும் கால்ஸ் மட்டும் வரணும்னா ஒரு இம்பார்ட்டண்டாக என் ஃபேமிலி கூட டைம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன் பண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுட்டு வெறும் கால்ஸ் மட்டும் தான் வரும். நீங்கள் அதில் வந்து எதுவுமே ஆக்சஸே பண்ண முடியாது, ஆப்பில் எதுவுமே போகணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்னு நம்மளுக்கு தெரியல, பட் நிறைய பேர் இந்த ப்ரைவசி வேணும் அப்படி இல்லை ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வித் ஃபேமிலி அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். முக்கியமாக பேச வேண்டியது கேமரா பற்றி பேசணும். இதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8 வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு கேமராவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நைட் ஸ்கேப். ஸோ வந்து லோ லைட்டில் நைட்டு அந்த இது எடுப்போம் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீச்சர். ஒரு ஏஐ பூஸ்டிங் தான், பட் ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிளரிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து கேட்டிருப்பீங்க, ப்ரோ இந்த ஃபோன்லேயே முக்கிய அந்த மாதிரி ஃபோன்லேயே வந்துச்சு, ஏன் ப்ரோ இதில் கொடுக்கலன்னா கொடுத்தானுங்க, அதில் கொடுத்துருக்காங்க, இதில் ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஸோ இது வந்து மேபி ஒரு அஃபிஷியல் வாய்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் வந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ்க்கு போடலாம். ஸோ டைம் லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மேலேயே வந்துடுது. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் 5 speed நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனரோமாவில் ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மோடில் யூ கேன் கோ ஃபார் சூப்பர் ஸ்டேபிளைசிங் மோட், இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணால் போவோம். அதுக்கப்புறம் வந்து 60 FPS வேணுமா, 30 FPS வேணுமான்னு எடுத்துக்கலாம், இல்லை 180p வேணுமா, இல்லை 4K வேணுமான்னு எடுத்துக்கலாம். அதே வந்து செட்டிங்ஸ்லாம் போனீங்கன்னா அதுவும் வருது. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன். ஃபோட்டோஸ் மோடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுல் ஸ்க்ரீனில் வருது பார்த்தீங்களா நம்மளோட கேமரா ஆப்பு, அது வந்து 12 MP எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸு. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து 48 தான் வேணும்னா இப்படி நீங்கள் போயிட்டு இங்கே 4:3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகிடும். ஸோ இது வந்து 48 MP எடுக்க வேண்டியது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ சென்சருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெப்த் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, நினைமா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து டேரெக்டாக ஷேர் பண்ண இருக்காது. அதனால் நான் இதை பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணனாவே அதுவே ஷேர் ஆகிடும். ஸோ இது ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் 10ல இருந்துச்சு, ஒன்ப்ளஸ்க்கு நாடுக்கு மட்டும். ஸோ இதுக்கு வந்துச்சு. ஸோ ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ நைட் ஸ்கேப்பில் வந்து அந்த ட்ரைபாட் மோடு அதெல்லாம் இருக்குது, இங்கே மேலேயே வந்துடுது எல்லாமே. அண்ட் ப்ரோ மோட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துட்றானுங்க எல்லாமே. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் உட்காந்து பத்து செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதுலேயே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு ஓகே நல்ல விஷயம். பட் அந்த ஃபீச்சர்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆகணும். நான் வீடியோ நைட் ஸ்கேப் சூப்பராக இருந்துச்சு, ப்ளஸ் அந்த வீடியோ பிளரிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அதாவது கேமரா செட்டிங்ஸ்க்குள்ள கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். என்னெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன், ஹை எஃபிஷியன்சி வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்கள் ஒரு நல்ல ஒரு சம்மா வீடியோ எடுக்கிறீங்க, அதோட ஸ்பேஸில் பிச்சுன்னு போவோம். ஸோ அதை ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து ஒன்ப்ளஸ் நாடோட ஆண்ட்ராய்ட் 11 ஒரு சின்ன ஓவர் குவிக் அண்ட் என்னோட பர்சனல் ரிவ்யூ. ஸோ ரிவ்யூவும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் ஃபுல் டைம் வந்து ஆன்லைன் வாஸ் வாரண்ட் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. மேபி அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அஃபிஷியல் வாய்ஸில் வந்து போடும்போது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேக் ஆகுது. லேகிங் சென்ஸ் வந்து பக் இருக்கிற சொன்ன பார்த்தீங்களா, ஏன்னா பக் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஒரு ஃபோன் ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த ஆப் ட்ராயர் போட்டோன்னே ஆப் ட்ராயரே வரல. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னடா அது வர மாட்டேது, ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அதை தான் நம்ம உள்ளே போனால் தான் கேமராலாம் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் வந்து இது மாதிரி ஆகிடுது. கால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஹீட்டிங் இஷ்யூஸும் எதுவும் கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நான் கேமராவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு நான் வந்தோடனே ஆண்ட்ராய்டில் வேண்டி இதில் போட்டோடனே நான் அங்கே தான் போய் பார்த்தேன். பட் அந்த நைட் ஸ்கேப் ஆப்ஷன் இல்லை. ஸோ நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அண்டு சைட் லோடும் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணேன். அதாவது நம்ம ஒன்ப்ளஸ் 8 கேமரா இருக்குது, ஆப் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் தூக்கி போட்டேன். அது வந்து நாட் இன்ஸ்டால்னு வருது. ஸோ இது மேபி இது ரூட் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். பட் ஸ்டில் இது வந்து ஸ்டாக்காகவே கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு இறங்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்து 2-3 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 வரைக்கும் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செக்யூரிட்டி பேச்சஸ் ஒரு 3 வருஷம் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்தில் இதெல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு டீல் தான் அது. பட் ஸ்டில் அந்த வீடியோ ஆப்ஷன்லாம் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டி ரெக்கார்டிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா குறையே இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8 வந்து ஸ்மார்ட் இது ஃபோக்கஸிங் வந்து சூப்பராக ஒன்று போட்டிருப்பானுங்க. அது வந்து இதில் இன்னும் கொடுக்கல, அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட ரிவ்யூ ஆஃப் ஒன்ப்ளஸ் நாட் ஆண்ட்ராய்ட் 11 பீட்டா. நான் அஃபிஷியல் வாய்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஓஎஸ் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாக் ஓஎஸ் வந்தோடனே போங்க. ஏன்னா பீட்டா வெர்ஷனில் கொஞ்சம் நிறைய பக்ஸ்லாம் வரும், இது டெஸ்டருக்கு யூஸாக இருக்கும். என்ன நாளாக வந்து நோண்டினே இருக்கிறதுனால வந்து அப்பப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி ஓகே ஃபைன் விட்டுடலாம். நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் தான் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கோ அந்த மாதிரி ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்கோம், திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பீட்டா வெர்ஷன் போங்க, இல்லைனா ஸ்டாக் வெர்ஷன் கொஞ்சம் இன்னும் ஒரு 3 மாதம் மேக்ஸிமம்குள்ளே வந்துடும். ஏன்னா நாடுக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் 7 சீரிஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு கூலான ஒரு ஃபீச்சர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்லாக் பண்ணும்போது இந்த கேமரா மேலே ஒரு லைட் வரும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சரு. அது ஒரு ஆப் இருக்குது, எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன், எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஆப் லிங்க் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அனுப்பிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் சின்ன சின்ன சாம்சங் ஃபோன்லேருந்து பெரிய பெரிய சாம்சங் ஃபோனில் வரைக்கும் ஓஎஸ்லாம் பிச்சு போட்டு இந்த கஸ்டம் ராம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஜாலியாக இருக்கும். அது நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாக்கிஷ் ஃபீல் கொடுக்கும் அந்த கஸ்டம் ராம்ஸு, அதில் பற்றி ட்வீக்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒன்ப்ளஸில் ட்ரை பண்ணுமான்னு ஒன்று இல்லை, பட்டு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா இதில் பிக்சல் ராம்னு இருக்குது, நம்ம கூகுள் பிக்சல் இருக்குல்ல, அதோட அப்படியே ஒரு ஃபீச்சர் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நீங்கள் கேட்டால் வந்து ஆண்ட்ராய்ட் 11 பீட்டா ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் இது என்ன வேணும்னு. தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 11 எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இது வந்துருச்சு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி அந்த லைக் ஷேர் பட்டன்லாம் பண்ணிக்கோங்க, அப்படியே முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன்ப்ளஸ் நாட்லாம் ஒரு கிரேஸ்லேயே வாங்கணும், ஞாபகம் இருக்கா, ஓப்பனிங்ஸ் எல்லாம் விட்டானுங்க அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை. Oh, 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 o